தென்காசியில் பெண் காவலரை தாக்கிய சம்பவத்தில் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்யும் போது அவர்களை கடித்தும் அரிவாளை வைத்து தாக்க முயற்சி செய்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தலவாய்புரத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான விமலா. தென்காசி மாவட்டம் சுரண்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த பொங்கல் தினத்தன்று ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூரில் தனது சகோதரியை சந்தித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். விமலா நெட்டூர் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது 4 நபர்கள் வழிமறித்து நின்றுள்ளனர். விமலா அவர்களை வழிவிடுமாறு கூறிய நிலையில் மது போதையில் இருந்த அவர்கள் விமலாவை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த விமலா அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்ற பின் இதுகுறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆலங்குளம் போலீசார் நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், மாரியப்பன், கண்ணன் மற்றும் முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வேல்முருகன் என்பவர் ஆலங்குளம் அருகே உள்ள உடையாம்புலியில் பதுங்கி இருந்ததாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் தினேஷ் பாபு ஆகியோர் அவரை கைது செய்ய சென்றுள்ளனர். அப்போது போலீசிடம் இருந்து தப்பிக்க ஆய்வாளர் சந்திரசேகரனை வேல்முருகன் கையில் கடித்து தப்ப முயற்சி செய்தார். உடனிருந்த தினேஷ் பாபு அவரை தடுக்க முயற்சித்த போது இடுப்பில் வைத்திருந்த அரிவாளை வேல்முருகன் எடுத்துள்ளார். அதனை தினேஷ் பாபு தடுத்த போது கையில் பலமாக காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் இரு காவலர்களும் காயமடைந்த போதும் வேல்முருகனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் உதவி ஆய்வாளர் தினேஷ் பாபுவுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வேல்முருகனிடம் மேற்கொண்ட விசாரணையில் முருகன் என்பவரும் போலீசாரின் வலையில் சிக்கினார். வேல்முருகன் மற்றும் முருகன் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்குகள் இருக்கும் நிலையில் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.